எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்லி தர போறேன். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ரைஸ் வெரைட்டிங்க. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா குவிக் தவா லஞ்ச். உங்களுக்கு குவிக்னாலே அதுலயே பேர் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு சீக்கிரத்துல செய்து முடிக்க கூடியதுன்னு சொல்லிட்டு சரி அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாத்திரலாமா? பாஸ்மதி அரிசி 1 cup, பச்சை குடை மிளகாய் பொடி பொடியா அரிஞ்சது 1, ஒரு தக்காளி பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கீங்க, 8 பூண்டு பல் தட்டி வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நீள் நீளமா நைஸா அரிஞ்சு வச்சிருக்கேன், 1 teaspoon மிளகாய் தூள், 1/4 teaspoon மஞ்சத்தூள், நெய் தேவையான அளவு, துருவிய சீஸ் 1/4 cup, உப்பு தேவையான அளவு, தயிர் 1 tablespoon. இப்போ இந்த பாஸ்மதி அரிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா இப்படி ஒவ்வொன்னா பிரியிற மாதிரி வேக வைக்கிறது எப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்பைசி புலாவ்ல நான் சொல்லி தந்திருக்கேங்க. அதுல போய் நீங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு சுருக்கமாவும் சொல்லிடுறேன். நம்ம பாஸ்மதி அரிசி இல்லாட்டி சாதா ரைஸ் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. சீரக சம்பா ரைஸ் இல்ல பச்சை அரிசி நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அரிசி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஊற போடுங்க. ஊற போட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 1 teaspoon நெய் விட்டுட்டு அது நல்லா லேசா வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான எந்த அரிசியை பயன்படுத்துறீங்களோ தனித்தனியா உதிரியா இருக்கணும்னா எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றீங்களோ அது பண்ணிக்கோங்க. நான் இந்த பாஸ்மதி அரிசிக்கு பாத்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியா வச்சு பண்ணியிருக்கேங்க. சரி இப்போ அதன் செய்முறைக்கு போயிடலாங்க. ரொம்ப சுலபம். நம்ம இப்போ வந்து ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ பாருங்க பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேன் சூடானோன்னுங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு 2 tablespoon போல் நெய் விட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் பூண்டும் போட்டு இப்படி நல்லா வதக்கணுங்க. அப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே எப்போவுமே நம்ம உப்பு சேர்த்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி போட்டுக்கலாங்க தேவையான அளவு. வெங்காயமும் பூண்டும் போட்ட உடனே கூட நல்லா மணங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து குழையக்கூடாதுங்க. அந்த பீஸ் அப்படியே தெரியணும். அதனால் நம்ம இப்போ வதக்கணும்ல, இது போதும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குடமிளகாய் இருக்கு இல்லையா, குடமிளகா போட்டு வதக்கலாம். பச்சையாகவே சாப்பிட்லாம். குடமிளகாய் மென்மையாக இருக்கும். இப்போ போட்டோடனே ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா பச்சைத்தன்மை மாறிட்டு நல்லா வெந்துடும். அப்படியே 2 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் குடமிளகாய் வந்து நல்லா அந்த பச்சை தன்மையிலேருந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக மாறி இருக்குது. அப்போ அது என்ன உணர்த்துதுன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னு. இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கணும், நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், அதுக்கடுத்தது என்ன பண்ணுங்க இந்த தயிரை சேர்த்துக்கணும். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்ததுங்க இந்த வேக வச்ச சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தை கலந்துக்கலாம். நல்லா கட்டி பிடிக்காம நல்லா அழகாக எடுத்து போட்டு கிளறி விடணுங்க. அடுத்தது என்ன பண்ணுவோங்க நம்ம இந்த சீஸ் இருக்கு இல்லையா, துருவிய சீஸ் வந்து 1/4 cup சொல்லியிருந்தேன். அந்த சீஸ் போட்டுக்கலாம். இப்போ சீஸ் இல்லை கிடைக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய சீஸ் எல்லாம் கிராமங்களில் இல்லை நகர்ப்புறங்களில் கூட வந்துருச்சுங்க. சீஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா பன்னீர் இருக்கு இல்லையா அதை வந்து துருவி போட்டுக்கலாங்க. அது கூடுதல் சுவை தர்றதுக்காக தான் சீஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பன்னீர் போட்டுக்கலாம். பட் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு சீஸ் கிடைக்குங்க, அதை வாங்கி கூட துருவி போட்டுக்கலாம். அதில் பாதி சீஸ் போட்டிருக்கேன். மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்க டிஸ்பிளே பண்ணிட்டு நான் பவுலில் போட்டேன். கூடுதல் அழகும் கூடுதல் சுவையும் தரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சீஸ் வந்து மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது எப்படி கூடுதல் சுவை தரும்னா சூடு சூடாக இருக்கும்போது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா உருகி உள்ளர போய் இறங்கும். அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுப்பில் போட்டு செய்கிறது ஒரு டேஸ்ட்டு, இது மேலே போட்டு இப்படி இந்த அப்படியே மெல்ட் ஆகி போகிறதுன்றது வேற. இப்போ பாருங்கள் நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேங்க. சீஸோடு சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன சாப்பிட்லான்னா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய சைடு டிஷ் போட்டுட்டு வரேன் அதுல எது வேணா சூட் ஆகும் இன்னொன்னு அவசரத்துக்கு எதுவுமே பண்ண முடியலனா கவலைப்படாதீங்க வெறும் தயிர் இருக்குலையா தயிர்ல சீரகத்தூளும் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு இதுக்கு சைடு டிஷ்ஷா சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு குவிக் தவா ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 25 நிமிஷத்துல யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா என்ன செய்யறது அது பண்ணுமா இது பண்ணுமான்னு யோசிச்சிட்டு இருக்க வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இது போன்ற நல்ல நல்ல ரெசிபீஸ் கிடைக்கணும் இல்ல எங்க பாடல்கள் கேட்கணும் இல்ல பியூட்டி டிப்ஸ் வேற ஏதாவது ஹோம் டிப்ஸ் எல்லாம் தேவைனா நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க அனிதா புஷ்பவனம் குப்புசாமி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது